ஸோ வந்து கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். லைவில் வந்து ஒரு லைவை நடத்துறதுன்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். சிலர் வந்து தேவையில்லாத சில கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஒரு முறை ஒரு அக்காவா எங்கள் உதாரணமாக பயந்து போயிட்டார். ஆமாம், எங்களுக்கு வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு லேடி வந்து தண்ணி அடிச்சுட்டு கேட்டுச்சு கேள்வி. ஆமாம், அப்படியெல்லாம் தரமான பெண்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்கன்றப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரியா? ஸோ தேவையான கேள்வியை நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, லட்சக்கணக்கான நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு பிரச்சனை தான் வந்து 1000 பேருக்கு வந்து அது அப்படியே அப்டேட் ஆகும். புதுசு புதுசாலாம் பிரச்சனை கிடையாது. சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா விந்து முந்தோம், இல்லைனா விரைக்காது, இல்லைனா விதை வலிக்கும். சரியா? இல்லைனா விந்து கொஞ்சம் போல் வரும், இல்லைனா செக்ஸ் பண்ணுறப்ப விந்தே வராது. சரியா? இல்லை செக்ஸில் ஆர்வமே இருக்காது. அவள் கூப்பிட இவன் போக மாட்டான், இல்லை இவன் கூப்பிட அவள் போக மாட்டான். ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் தான் இருக்கும், உளச்சிக்கல்கள் தான் இருக்கும். ஸோ உங்கள் கேள்வி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நாம் வந்து கலந்து பேசுவோம். வணக்கம். சரி, காலர்ஸ் வர்ற வரைக்கும் நாம் வந்து பேசலாம். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல உணவுகள் எடுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலையிலிருந்து பேசுறீங்களா? ஆமா சார். சார், எனக்கு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப பலகீனமா இருக்கு சார். பலகீனனா கை கால் ஆடுதா? கை கால் ஆடுது, நடக்கும் வருது சார், நடக்க வருது. அப்படி சத்தம் வருது சார் அந்த நரம்புல. நரம்புல சத்தம், திடீர்னு அப்படியே அப்படியே கை அப்படியே விலகுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் இருக்கு. ஆமா சார், இதெல்லாம் சண்டை கிண்டை பார்த்தா அப்படி தொடலாம் நடக்குது சார். சரி, என்ன வயசு? 22 சார். 22? அதிகமா அதிகமா கை பழக்கம் இருந்துச்சு சார் எனக்கு. அதிகமான பக்கத்துல ஏதாவது குளத்தை நிறைச்சிட்டீங்களா? திருவண்ணாமலையில யாராவது வலிக்கு விழுந்துட போறாங்க. சரியா? 22 வயசுல வந்து கை வலி, கால் வலி, கழுத்து வலி அதெல்லாம் சொல்லலாமா? ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு இல்ல சார். அது வந்து என்ன சார், இன்னொன்னு க்வெஸ்சன் சார். சரியா? அதாவது நரம்பு நல்லா இருந்தால் தான் தம்பி விரைப்பு நல்லா இருக்கும். நம்ம இதில் வந்து ரெண்டு வகையான நரம்பு தொகுப்புகள் இருக்கும். சென்ட்ரல் நர்வஸ் செக்டர், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லி ரெண்டு இருக்கும். இந்த மத்திய நரம்பு மண்டலன்றது வந்து மூளையோட தொடர்புடையது. நீங்கள் வந்து கற்பனை அடிப்படையில், காட்சி அடிப்படையில் வந்து ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டு கைப்பழக்கம் விடாமல் தொடர்ந்து பண்ணுறப்ப, ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு தொடர்ந்து கைப்பழக்கம் பண்ணுறப்ப வந்து உங்களுடைய மூளை கொஞ்சம் அப்படியே மழுங்கிடும், சரியாக சிந்திக்காது. எப்போ பார்த்தாலும் வந்து கையை கீழே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியே வந்து தொடர்ந்து கைப்பழக்கம் பண்ணி அதுக்கு ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஆனதுனால மூளையோடு தொடர்புடைய ஸ்பைனல் கார்டு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ வந்து முதுகில் வலி, கழுத்தில் வலி, கடைசி எலும்பு டெய்ல் போனில் வலி, அதுக்கு அடுத்து வந்து விதையில வலின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்க்குறப்ப முதல்ல வந்து கைப்பழக்கம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மாசத்துல ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி கைப்பழக்கம் பண்ணிக்கங்க. ஒரு பாக்கெட் ஒருத்தன் சிகரெட் அடிப்பாங்க, உடனே ஒரே நாள்ல வந்து திருத்த முடியாது. ஒரு பாக்கெட்ல 10 சிகரெட் இருக்குன்னா அடுத்த மாசம் 9 சிகரெட் குடிக்கணும், அதுக்கு அடுத்த மாசம் 8 சிகரெட் குடிக்கணும், அடுத்து 7, அப்படியே வந்து நிறுத்திடலாம். சரியா? அது மாதிரி மாசத்துக்கு ரெண்டு வாட்டி கைப்பழக்கம் பண்ணுங்க. சரியா? சார், என்னால் வந்து அந்த எரிச்சல் சரியாக வர மாட்டேங்குது சார், எலும்பெல்லாம் ரொம்ப பலகீனமாக இருக்குது சார். ஆமாம், அதனால் வந்து முதல்ல இப்போ வந்து உயிரணுக்களை அதிகப்படுத்துகிற முறையை பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எதனால சார் அது முடிஞ்ச அளவுக்கு கைப்பழக்கத்தை முழுமையாக விட்டுருங்க. நான் சொல்லக்கூடிய உணவுகளை கொஞ்சம் எடுங்க. நரம்புகளை வந்து முதல்ல ஊக்கப்படுத்தணும். அவங்க சைடில் வந்து வல்லாரைக்கீரைன்னு ஒரு கீரை கிடைக்கும், வல்லாரைக்கீரை. அந்த வல்லாரைக்கீரையை வாங்கி டெய்லி வந்து சிறுபருப்பு இல்லை தோரம் பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சி டெய்லி வந்து மத்தியானம் சாப்பிடுங்க. சரியா? அடுத்து வந்து மிக எளிமையாக கிடைக்கக்கூடியது மாதுளம்பழம். மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கொய்யாப்பழம், கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதை வந்து காலையில் சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து நைட்டில் என்ன சாப்பிடுங்க பெரும்பாலும்? சோறு தான் சார். வீட்டில் உணவு சரியில்லை சார். அதான் வீடே சரியில்லையே, நிறைய இடத்துல வீடே சரியில்லை, ஹோட்டல்லே சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க.
புளிப்பு உணவுகள் வந்து அதிகம் எடுக்காதீங்க சரியா சார் நம்ம நிகழ்ச்சியில வந்து நிறைய சொல்லியிருக்கேன் எங்களுடைய யூடியூப்ல போய் பாருங்க பாலியல் மந்திரன் டிவி யூடியூப்ல சார் இன்னொன்னு சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் சாப்பாடு சாப்பிட வயிறு அப்படியே ஊதிருக்கு சார் அதுதான் சோறை குறைங்க அரிசியை குறைச்சிட்டு நிறைய சிறுதானியங்கள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க வரகு தெனை குதிரவாளி போன்ற சிறுதானியங்களை நிறைய எடுத்துக்கோங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து சென்ட்ரல் நர்வஸ் சென்டர் வீக்னஸ் இருந்தால் விருப்பத்தன்மை வராது சார் கண்டிப்பாக வராது பூனைக்காளி அமுக்கரா ஓரிதல் தாமரை ஜாதிக்கா சார் விருப்பத்தன்மை வருது 30% தான் சார் வருது பெரிய நிக்க மாட்டேங்குது சார் அதான் நான் சொல்கிறேன் வேதனையாக இருக்குது சார் என்ன பார்க்க பார்க்க வேதனையாக இருக்குது சார் கண்டிப்பாக நிறைய மனசு குழம்பி போயிருக்கிறதுனால நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க என்னை பேச விட மாட்டீங்க உங்கள் கையாடம் காலாடம் உங்களுக்கு எல்லாமே ஆடும் ஆட ஆட வந்து பிரச்சனை தான் இருந்தாலும் வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நிறைய நரம்பு சார்ந்த கோளாறுகளுக்கு சொல்லுவேன் பூனைக்காளி விதை அமுக்கரா நத்தைச்சூரி ஓரிதல் தாமரை இதில் ஏதாவது ஒன்று வந்து விடாமல் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றப்ப ஒரு 3-4 மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கும் பூனைக்காளி நம்பர் 1 மத்திய நரம்பு மண்டலத்துக்கு வந்து பூனைக்காளி ரொம்ப நல்லா வேலை செய்யும் தொடர்ந்து சாப்பிடுங்க வணக்கம் சார் வணக்கம் தம்பி எங்கேருந்து பேசுகிறீங்க சார் நான் தேனியிலேருந்து பேசுகிறேன் சார் தேனியிலேருந்து பேசுகிறீங்களா தேன் எடுக்கிறீங்களா தேனியில் வயசு 26 ஸோ வந்து தம்பி கீழே பார்த்தமானே இருக்கு சார் ஓகே அதாவது உங்களுக்கு ஆணுறுப்பும் வந்து அந்த சதை போடலை தொங்குது அதாவது இந்த இது ஏதாவது கட்டடம் கட்டுறதுக்கு இந்த ஒரு இது தொங்க விடுவாங்களே அது மாதிரி தொங்குது ஸோ அதுக்கான காரணம் யார் நீங்களா இல்லை வேற யாராவதா நீங்கள் தானே காரணம் அதனால தான் தம்பிகளுக்கு நான் சொல்கிறேன் சில நேரத்தில் வந்து நகைச்சுவையாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா முதல்ல அவன் சிரிக்கட்டும் அதுக்கப்புறம் அவனே வந்து திரும்பிடுவான் அதுக்காக தான் வந்து சில நேரங்களில் வந்து சிம்பிளிஃபைக்காக வந்து நான் அப்படி சொல்கிறது உண்டு எப்போவுமே வந்து கைப்பழக்கம் வந்து அளவோடு இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் உங்கள் உணவு வந்து சரியில்லாமல் இருக்கணும் அதை தான் நிறைய சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நான் ஒரு வேளை தான் ஜோறு சாப்பிட்றேன் ரெண்டு வேளை வந்து இட்லி தோசை சாப்பிட்றேன்னு சொன்னால் அது 3 வேளையும் ஜோருக்கு தாங்க அது கணக்கு ஒரு 15 வகையான உணவு மட்டுமே சாப்பிடுவோம் கத்திரிக்காய் கேரட்டு முள்ளங்கி சவுச்சவு இப்படியே போயிட்டுருக்கோம் சாப்பாடு நிறைய உணவுகள் இருக்குது சிறுதானியங்கள்லாம் பசங்க நிறைய எடுக்கணும் அதாவது முழு தானியங்களில் வந்து சத்து அதிகமாக இருக்கும் கம்பு கம்பு வந்து நல்லா முளைக்க வச்சு சாப்பிட்டு பாரு தம்பி சூப்பராக இருக்கும் கம்பு சாப்பிட்டீங்கன்னா கம்பு மாதிரி இருக்கும் ஸோ வந்து என்ன பண்ணுறேன் முளைக்க வைக்கிறதுனா எப்படின்னா கேட்டால் நான் என்ன சொல்கிறேன் தண்ணியில் போட்டால் முளைக்க போகுது நல்லா வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு கம்பை தண்ணியில் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நைட்டு வந்து ஒரு கர்ச்சிப்பில் இல்லைன்னா ஒரு வேட்டியை கிழித்து அதில் வந்து அந்த கம்பை நல்லா கட்டி வச்சிடணும் கட்டிட்டு தண்ணி தெளித்து வச்சிடணும் காலையில் பார்த்தோன்னா அது அப்படியே வந்து வெள்ளையாக பூத்து போய் முளைச்சிருக்கும் கம்பு எப்போவுமே வந்து ஒரு முழு தானியத்தை அப்படியே சாப்பிட்றப்ப அதில் மாவு சத்து அதிகமாக இருக்கும் ஒரு முழு தானியத்தை முளைக்க வச்சு சாப்பிட்றப்ப மாவு சத்து வந்து கிட்டத்தட்ட 50-60% குறைஞ்சிரும் அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது நரம்புகளை தூண்டும் எலும்புகளை வலுப்படுத்தும் சரியா அப்போ அந்த முளைக்க வச்ச கம்பை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம் அரைச்சிட்டு அந்த அந்த மாவை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு முருங்கைக்கீரை சரியா முருங்கைக்கீரை உப்பு மஞ்சள் ஒரு மிளகாய் வச்சு நல்லா அரைச்சி அதே மாவில் கலந்து அடை தட்டலாம் கம்பு அடை இந்த கம்பு அடையை வந்து காலையில் விடாமல் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தேனியில் கிடைக்காத கம்பு கிடையாது சரியா ஸோ அந்த கம்பு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 2 ஆப்பிள் சாப்பிடணும் காலையில் கம்பு அடை 2 சாப்பிட்டு 2 ஆப்பிள் எடுத்துக்கங்க
இதுதான் காலை உணவு. ஒரு மாதம் விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க. அப்போ தான் ஆணுறுப்பை வந்து எந்திரிக்கும். அது மாதிரி வந்து முந்திரி சாப்பிட்டிங்கன்னா கூட அது எந்திரி ராஜா எந்திரி ராஜான்னு எந்திரிக்கும். முந்திரி என்ன பண்ணனா, ஒரு 10 முந்திரியை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் இறந்தோடனே அந்த முந்திரியை சாப்பிட்லாம். இல்லை அந்த முந்திரியை நல்லா அரைச்சி சூடான பாலில் பசும்பாலில் போட்டு அதை சாப்பிட்லாம். ஸோ வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வெள்ளரி விதை, பூசணி விதை, இதெல்லாம் செத்து போன ஆணுறுப்பை வந்து சீண்டி பார்க்கக்கூடிய உணவுகள். நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இன்றைக்கெலாம் வந்து ஸ்பைஸ், இந்த நட்ஸ் வைக்கிறதுக்காக ஏகப்பட்ட உலர் பருப்புகள்லாம் கடைகளாகவே வந்துருச்சு தமிழ்நாடு முழுக்க. தமிழ்நாட்டில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு. இந்த உணவுகளை நீங்கள் வந்து எடுக்கணும். சும்மா வந்து ட்ரெடிஷ்னலாக நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சோறு சோறு சோறுன்னு சாப்பிட்டேன் அப்படின்னா இல்லைங்க சார், காலைல மொச்சை சாப்பிடுவேன் சார். ஆ சாப்பிடுங்க, நீங்கள் அதை அதை பழக்கப்படுத்துங்க. இப்போ தான் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து மொச்சையை ஆரம்பிச்சிருப்பீங்க. விடாமல் கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிடுங்க, விடாமல் தொடர்ந்து சாப்பிடுங்க. ஆணுறுப்பு பருமனாக இருந்தால் தான் அது எந்திரிக்கும். உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தால் தான் ஆணுறுப்புக்கு ரத்தம் வந்து சேரும். ஸோ உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் சரி. ஆ நம்ம பீட்ரூட் இருக்குல்ல சார், பீட்ரூட் நல்லா அரைச்சு அதில் அங்குரா சேர்த்து சாப்பிடலாமா சார்? அப்படி பண்ணக்கூடாது. ஆப்பிள் ஒன்று, கேரட் ஒன்று, பீட்ரூட் ஒன்று, இந்த மூணு வந்து ஏபிசின்னு சொல்லுவோம். மூணே ஒவ்வொன்று போட்டு நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்லாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில் வந்து நேச்சுரல் டயட் எடுங்க. மத்தியானம் வந்து என்ன பண்ணலான்னா, காராமணி, கொண்டக்கல்ல, மொச்சக்கொட்டை, பயிர் ஐட்டெல்லாம் போட்டு மத்தியானம் நல்ல ஒரு சாப்பாட்லேயே வந்து அந்த பயிர் நிறையா வச்சு சாப்பிட்டுட்டு சோறையும் சாப்பிட்டுக்கணும். ரைஸை குறைச்சிக்கணும். மதியம் சாப்பிட்டுட்டு உடனே அக்கடானு மல்லாகப்படுத்து தூங்கிடக்கூடாது. எந்திரிச்சு வெளியில் வேலை வெளியில் போகணும். கட்டட வேலை பார்க்குறீங்கன்னா நீங்களாம் வந்து கவனமாக இருக்கணும். 11 மணிக்கு டீயும் பஜ்ஜியும் போட்டு அமுக்குவாங்க. 5 மணிக்கு டீயும் பஜ்ஜி வரும். பஜ்ஜியெல்லாம் சாப்பிடாதீங்க. எண்ணெயில் ஊற வச்ச அந்த பொருள்கள்லாம் எடுக்கக்கூடாது. நீங்கள்லாம் வந்து அதிகமான கண்டிப்பாக நீங்கள் கட்டட வேலை செய்கிறீங்கன்னா உண்மைக்கே வந்து நீங்கள் எவ்வளோ கலோரிஸை வந்து பேர்ன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ ஹார்டான ஒர்க்கு அது. ஸோ அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து வெறும் ரைஸு சோறு இப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சிக்கலாயிடும். நல்ல உணவுகள் எடுங்க. நிறைய கீரை, பழம், விதைகள். பாசிப்பருப்பு தம்பி, வேற ஒன்றும் கிடையாது. பாசிப்பருப்பு சொல்கிறாங்க இல்லையா, பாசிப்பருப்பு தான் சிறுபருப்பு. சரியா? அது மாதிரி வந்து பயறு கஞ்சின்னு சாப்பிட்லாம். பயறு கஞ்சியில் வந்து பச்சை பயிரை வந்து ரெண்டாக உடச்சி வச்சுக்கணும். சரியா? அந்த பயரையும் அரிசியும் போட்டு கஞ்சி செய்யணும். மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் எல்லாமே அறுத்து போட்டு இந்த பயறு ஊற வச்ச பயரையும் அரிசியும் போட்டு கஞ்சி மாதிரி செஞ்செல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வந்து ஆண்மை அதிகமாகும். எந்த அளவுக்கு பச்சை பயிறு, சிறுபருப்பு, துவரம் பருப்புலாம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு விந்து வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம். சரியா? அப்போ தான் கலவி கலவியில் வந்து கலவை சரியாக இருக்கும், குழந்தை பிறக்கும். ஓகே, நிறைய பாருங்கள், நிகழ்ச்சியை பாருங்கள். நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அடுத்து ஒரு கேள்வியை பார்ப்போம். நன்றி.